வணக்கம். சிட்டி ஃபுட் அண்ட் ட்ராவல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நான் உங்கள் ஜெயந்தி அம்மா. வணக்கம். பலவகை பிரியாணி அடுத்தடுத்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ அரண்மனை பிரியாணி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் இப்போ எல்லாம் சொல்ல போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம நாலு பேருக்கு செய்ய போகிற பிரியாணிக்கு நெய், நல்லெண்ணெய், தயிர், கொத்தமல்லி தழை, புதினா, மட்டன், அரிசி, சீரக சம்பா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெண்ணெய், உப்பு, லெமன். அரைக்க தேவையானது பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு. பிரியாணி பவுடருக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய். தாளிக்க தேவையானது பிரிஞ்சலை, முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ பிரியாணி செய்ய தொடங்கிடலாம். இப்போ குக்கர் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டிக்கு, 1.5 குழிக்கரண்டிக்கே போடலாம். ஏன்னா நம்ம வந்து 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ மட்டன் போடுறோம், அதனால் இந்த அளவுக்கு. 4 பேர் சாப்பிடலாம் இல்லைங்களா, அதனால் 1/2 கிலோ மட்டன் போடுறோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோக்கு 1/2 கிலோ மட்டன். இது சூடாச்சு. நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிரிஞ்சலை போட்டுக்கலாம், அது பொரியட்டும். அப்புறம் இந்த பட்டை, ஏலக்காய். ஏலக்காய் வந்து சின்னதாக இருக்கிறதுனால 3 போட்டுக்கிறோம், இல்லைன்னு 2 போட்டால் போதும். இது வந்து ஒரு 5 கிராம்பு, முந்திரி ஒரு 5-6. முந்திரி மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். இது கார்னிக்ஸுக்காக கொஞ்சம் இருக்கட்டும். அடுத்தது அரிஞ்சு வச்ச வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஆனியன், இப்போவே வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து முழுசாக அப்படியே போட்டுறாதீங்க, வெடிச்சிடும், அது ஆபத்து. இது வந்து நம்ம வெடிச்சுட்டு கட் பண்ணி போட்டுக்கிறோம்ல, இந்த 2 பச்சை மிளகாய். நல்ல வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கியாச்சு. இப்போ வந்து இந்த மட்டன் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி போடலாம், ஆனால் வேண்டாம் இப்போத்துக்கு. இந்த மட்டன் வந்து எண்ணெயில் வணங்கினா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே நல்லா வணக்கிடலாம். வணக்கும் போது இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். நான் சொல்லியிருக்கேன்ல, என்வி ஐட்டம் செஞ்சால் எப்போவுமே மஞ்சத்தூள் போடணும்னு, அதுக்காக. இது 2 நிமிஷம் இப்போ நம்ம எண்ணெயில் அப்படியே விட்டுடலாம். எண்ணெயிலையும் இருக்கட்டும் இது 2 நிமிஷம். இப்போ மட்டன் நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த அந்த மஞ்சத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள். ரெண்டு ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டு இப்போ தக்காளியும் உடனே போட்டுடலாம். ரெண்டு தக்காளி, ரெண்டு தக்காளி நல்லா வணங்கட்டும். இதுவும் கொஞ்சம் வணங்கட்டும். மட்டன் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வதக்கி விசில் போட்டோம் இல்லைங்களா, அது 5 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி மற்ற பொருளெல்லாம் போட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச, நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, ஜிஞ்சர். இது வந்து ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு 4 பல், பெரிய பல்லாக இருந்தால் 4, சின்னதாக இருந்தால் ஒரு 6-2 சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. மொத்தம் ஒரு டம்ளருக்கு 6 இல்லைன்னா 4, சின்னதாக இருந்தால் 6. இது 1 இன்ச்சு. அப்போ இப்படி இப்படி வச்சுக்கோங்க நீங்கள் பிரித்து, 1 இன்ச்சு. இப்போ 2.5 இந்த மாதிரி நம்ம எல்லாம் பிரித்து பிரித்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம வந்து போட்டு இதையும் வணக்கிக்கலாம்.
புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தழை எண்ணெய் கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா வதக்கி போயிடும் நல்லா வணங்கட்டும் இது கொஞ்சம் வணங்கட்டும் இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி எல்லாம் அரைச்சி நம்ம எல்லாம் போட்டு வணக்கணும் இல்லைங்களா அது பாங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த கரம் மசாலாவுக்கு அரை கிலோவுக்கு எடுத்து வச்சோம் இல்லைங்களா அது வந்து ரெண்டு டம்ளர் இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு புரியிற மாதிரி இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ இந்த தயிரை ஊற்றிடலாம் இந்த தயிர் ஒரு கால் கப் இருந்தால் போதும் ஜாஸ்தி வேண்டாம் அந்த முந்திரி எடுத்து வச்சு இல்லைங்களா அது நான் கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் பாதி போட்டுடலாம் பாதி முந்திரி தேவையான அளவு உப்பு சரிங்களா போட்டு கலரிட்டு உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கழுவி தான் வச்சுருக்கிறேன் கழுவி எல்லாம் வடித்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த சுடுதண்ணி எடுத்து அரிசி போட்டாச்சு அது சீரக சாம்பார் அரிசி தான் அதுதான் டேஸ்ட்டாகவும் இருக்குது பிரியாணிக்கு சூப்பராகவும் வரும் இப்போது அளந்து வச்ச ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிட்டோம் இப்போ அரிசி போட்டாச்சு லெமன் கொஞ்சமாக புளிஞ்சுட்டுருவோம் ஒரு கால் மூடி இருந்தால் போதும் ரொம்ப புளிப்பு வேண்டாம் அப்புறம் புதினா கொத்தமல்லி மீதி எடுத்துக்கணும் அதையும் போட்டுடலாம் போட்டு ஒரு கலர் கலரி பாருங்கள் கரெக்டாக வருதா இந்த டயத்தில் நம்ம தம் போட்டுருவோம் தோசைக்கல் எடுத்து இது மேலே வச்சிடுறேன் இது வச்சு இது அப்படியே சூடு கொஞ்சம் ஸ்பீடில் இருக்கட்டேன்னா கொஞ்சம் கல் சூடாகட்டும் இப்போ வந்து தம் ஆயிடுச்சு பத்து நிமிஷமும் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணி விட்டுருவோம் சூப்பராக வந்துருக்கு கரெக்டாக பாருங்கள் சூப்பராக வந்திருக்கா நல்லா போல் போல் போலன்னு வந்துருப்பாங்க அரிசி நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இந்த பவுலுக்கு இந்த நெய் ஃபஸ்ட்டு இந்த துணோடு எடுத்து வச்சுருந்தோம் அது நான் ஊற்றிடுறேன் நெய்யையும் ஊற்றி அவ்வளோதான் இனியா நம்ம இனி பவுலுக்கு பரிமாற வேண்டியது தான் இப்போ நம்ம பிரியாணி பவுலுக்கு மாற்றி நம்ம டைனிங் டேபிள் கொண்டு வந்தாச்சு பிரியாணி ரெடி தயிர் பச்சடி ரெடி எக் பாயில் பண்ணதும் ரெடி சுட சுட மட்டன் பிரியாணி பரிமாறியாச்சு நாங்கள் சாப்பிட்லாம் வாங்க 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 சாப்பிட்லாம் சூப்பர் மட்டன் பிரியாணி டேஸ்ட் பார்த்துங்களா வாங்க நீங்களும் கரெக்டாக இருக்கு எல்லாமே கறியும் நல்லா வெந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு இன்னொரு ரூபாய் வைக்கிட்டுங்களா சூப்பர் தயிர் பச்சடி வச்சு அது ஒரு வாய் வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம் சூப்பர் முட்டையும் படிச்சுக்கிட்டா வாங்க உங்களை விட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப இதாக இருக்கு எளிமை இனிமை சுவை அதுவே நமது தேவை